ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன், நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வரகு அரிசி கேழ்வரகு கூழ் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு கொட்டாங்குச்சி அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். வீட்டில் பிடிச்ச மாவுங்க. இப்போது வெயில் சீசன்ன்றதுனால சாப்பாடு சில பேருக்கு சாப்பிடவே அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கஞ்சி வகைகளாக செஞ்சு கூழ் வகைகளாக செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தி, ரெண்டாவது சீக்கிரம் டைஜஷன் ஆகிடுங்க. இப்போ நம்ம இந்த கூழுக்கான மாவை ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த ஒரு கப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிடணும். இப்போது நான் காலையில் இதை நான் என்ன பண்ணுறேன்னா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கூழை வந்து நான் கரைச்சி வச்சுட்டு போகிறேன். அதாவது ஒரு கொட்டாங்குச்சி கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதை நான் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வெளியில் வச்சு மூடி வச்சுட்டு போகிறேங்க. ஓகேவா? மூடி வச்சுட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா, சாயங்காலம் இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஆகும் இது புளிக்கிறதுக்கு இந்த மாவு. ஸோ நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையில் இந்த மாவை கலக்கி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நைட்டு ஈவினிங் வந்து நீங்கள் அழகாக கூழ் ரெடி பண்ணி வச்சிடலாம். கூழ் நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் அதை ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், புளிச்சு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கரைச்சாச்சு, அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்துங்க கேழ்வரகு. ஸோ எல்லாருமே இப்போது கூழ் விரும்பி குடிக்கிறோம், குடிக்கிறாங்க கூட வீட்லேயும். ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக மூடி வச்சுருங்க. இப்போது நைட்டு பானையில் பானையில் சாப்பாடு வைக்கிற பானையில் தண்ணி வச்சுருக்குறேங்க. இது வந்து மாவு, கேழ்வரகு மாவு நல்லாவே புளிச்சிருச்சு. இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா வரகு அரிசி 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. பொதுவாக எல்லோரும் குறுன அரிசி போடுவாங்க ஒயிட்டில், நம்ம என்ன பண்ணுறோன்னா வரகு அரிசி. இதில் நீங்கள் வரகு அரிசி எடுத்துக்கலாம், சாம அரிசி எடுத்துக்கலாம், தென அரிசி எடுத்துக்கலாம், என்ன குதிரவாளி அரிசி எடுத்துக்கலாம், உங்ககிட்ட என்ன அரிசி அவைலபிளாக இருக்கோ எல்லாம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம், மூங்கில் அரிசி எடுத்துக்கலாம், ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், என்ன அரிசி உங்ககிட்ட இருக்கோ அதை முதல்ல நல்லா கழுவி வேக போட்டுருங்க. அரிசி நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி குதிரவாளி அரிசி, வரகு அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க. அதாவது இந்த கம்பரிசி தவிர, அதாவது தெனை இதெல்லாம் கொஞ்சம் வேக லேட் ஆகும். கம்பரிசி இந்த மாதிரி என்ன இருக்குதோ இதெல்லாம், கம்பு தெனையெல்லாம் கொஞ்சம் வேக லேட் ஆகுங்க. குதிரவாளி, சாமை, வரகு இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் வரகு அரிசி போட்டிருக்கிறேன். நல்லா அழகாக குட்டி குட்டியாக நமக்கு குருணை போட்டு கஞ்சி காசின மாதிரியே இருக்குங்க. இப்போது அரிசி நல்லா வெந்துருச்சு, வரகரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை கலக்கி வச்சுருக்க புளித்த கேழ்வரகு மாவை நான் தண்ணியில் அந்த வரகரிசி கஞ்சோட கலக்க போகிறேன். நல்லா கலந்து இந்த கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா நல்லா வேகணுங்க. நல்லா வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி கம் பேஸ்ட்டுக்கு கம்மு மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு போடக்கூடாது, உப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் எடுத்து தனியாக எடுத்துட்டு நீங்கள் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கூழ் செஞ்சுட்டு நீங்கள் இந்த பானையோடைய ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2-3 டேஸ் கெடாமல் இருக்கோங்க. தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு தயிரும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கலந்து குடித்தாலே போகிறோம். இதுக்கு சைடிஸே வேணும்னு இல்லைங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். டெய்லி மார்னிங் ஒரு கப் குடித்தாலே ஹெல்த்தியாக இருக்கும். நான்லாம் கூழ் காய்ச்சேன்னா மார்னிங்கும் கூழ் தான் குடிப்பேன், ஆஃப்டர்நூன் என்னோடய லஞ்சும் கூழாக தான் இருக்கும். நான் வெறும் வெங்காயம் மட்டுமே போட்டு கொத்தமல்லி போட்டு அந்த கூழை குடிப்பேன். எனக்கு கூழ் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அதனால் நான் அடிக்கடி வீட்டில் வந்து கூழ் செய்வேன். என்னென்னா வேறு வேறு அரிசி போட்டு நான் செய்வேன். இப்போது நாங்கள் வந்து வரகு அரிசி போட்டு செஞ்சுருக்குறோம். ஸோ இப்போது நம்மளோட கூழ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. காலையில் தயிர் கலந்து இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி சாப்பிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.